ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம 1000 இயர்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோவில் ஷோ ஆகுதுல்ல, அதுதான் ப்ரூஃப். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இத்தனை நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்தது, அதனால தான் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும் டெய்லியும். ஓப்பனிங் சீனில் ஹீரோ ஹீரோயின்ட்ட எதுக்கு பண்ணி என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க, எனக்கு ஒன்றும் புரியல, நிஜமாகவே இப்போ நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த டைவர்ஸ் பேப்பரை மட்டும் எடுத்து பாருங்க அப்படிங்கிறா. இது செல்லாது, நானே இதில் ஃபேக்னு எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு, நான் புத்திசாலின்னு இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. ஹீரோவும் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வில்லனை காட்டுறாங்க. அவன் அவனோட எனர்ஜி அப்புறம் பிளட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பூச்சியை தயாரிக்கிறான். அந்த பூச்சியை இன்னொருத்தனோட உடம்புக்குள்ளே செலுத்திடுறான். அவனை வச்சு நிறைய ஆல்கஹால் கடைக்கு அந்த பூச்சியை வித்துறான். ஹீரோ மாதிரி இருக்க ஆன்மாக்கள் அந்த ட்ரிங்கை குடிக்கிறப்ப அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்க எனர்ஜியை ஃபுல்லாக இவன் எடுத்துக்கிறான். அந்த உடம்பை ஃபுல்லாக இவனே கண்ட்ரோல் பண்ணுறான். நாம இந்த பூச்சியை ஒரு கடைக்கு வித்தோம்ல, அந்த கடையோட ஓனர் மாட்டிக்கிட்டான், போறப்போக்க பார்த்தா ஹீரோ நம்மளையுமே கண்டுபிடிச்சிருவான் போலயே அப்படிங்கிறான். ஹீரோவை சும்மா விடாத, அவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு வா அப்படிங்கிறான் வில்லன். நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் சீஃபோட பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அங்க இந்த வில்லனோட ஆளு ரிப்போர்ட்டர் கெட்டப்ல அங்க வரான். ஹீரோனோட அப்பா அந்த பார்ட்டியில ஏதோ ஜூஸ் குடிக்கலான்னு வராரு. அப்போ அவர் குடிக்கிற ஜூஸ்ல வில்லன் ஆள் இருந்துகிட்டு பூச்சியோட விஷத்தை செலுத்திடுறான். இது அவர் குடிச்சதுமே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. ஹீரோ கட்டி வச்சிருக்கான்ல ஒரு கடை ஓனர், அவனை இவர் கடிச்சே கொன்றுவாரு. இதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. போலீஸ் எல்லாம் இவரை பிடிச்சி கொல்ல வராங்க. ஹீரோ அப்பா கரெக்டாக வந்து அவனோட மேஜிக்கால வேர்ல்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் எனர்ஜியை இழந்து நிறைய பேர் அனிமலாக மாறியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். ஹீரோயினோட அப்பா உடம்புக்குள்ளே அந்த பூச்சி போயிடுது. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு, சாக போகிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சி பயப்படுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியே போகிறான். ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போகவும் ஹீரோயின் அவளோட எனர்ஜி எல்லாம் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறா. இவ எவ்வளவுதான் எனர்ஜி கொடுத்தாலும் அவங்க அப்பா நார்மல் ஆக மாட்டேங்கிறாரு. இவளால சுத்தமா முடியல, ஆனாலும் அப்பாவை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுத்துட்டே இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் ஓரளவு நல்லாயிடுறாரு. அவரோட உடம்புக்குள்ள இன்னும் பூச்சி இருக்கு. ஹீரோ எங்க போனான்னு ஹீரோயின் அவனை தேடி போறா. ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னா, இந்த வில்லன் இந்த பூச்சியை நிறைய பேரோட உடம்புக்குள்ள அனுப்பி அவங்களோட எனர்ஜியை எடுக்கிறதுக்காக ஒரே இடத்துல அவங்கள வர வச்சிருக்கான். அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த எனர்ஜியை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வர வச்சிருக்கான். ஹீரோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க போயிருக்கான். வில்லன் அந்த இடத்துக்கு வரல, அவன் இன்னொரு இடத்துல இருந்துதான் அந்த எனர்ஜியை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இவன் தான் இன்னும் பண்றான் அப்படின்னு தெரியல, வேற யாரோ பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அவனோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்களை காப்பாத்திட்டு இருக்கான். ஹீரோக்கே தெரியுது அவன் சாக போறான் அப்படின்ட்டு. அவன் அப்போ ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், உனக்கு காப்பாத்துவேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா எதையுமே நல்லா பண்ண முடியல, நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அவனுக்கு அவனே பேசிக்கிறான். அப்போ கரெக்டா ஹீரோயின் அங்க வந்துடுறா. அவன் இப்படி ஃபீல் பண்ணி பேசினது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அவன் இப்படி பேசினது எல்லாமே ஹீரோயினோட ஹேர் பின்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஹீரோ அவனோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே காப்பாத்திடுறான். இவன் அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. இவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இவ்வளவு ஒருத்தன் லவ் பண்ணுவான்ல, அவன் இவ அழுகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவை இவ இவ்வளவு லவ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாம போச்சே அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஹீரோவை மறுபடியும் காப்பாத்திடுறா. அவ காப்பாத்தினதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இப்ப பவர்ஃபுல்லா அவ மாறிட்டா. ஹீரோ காப்பாத்தினால அவங்க எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினையும் சாமி மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஒருத்த லவ் பண்ணால அவன் எப்பயுமே ஹீரோவை திட்டிகிட்டே தான் இருப்பான். அவனை இப்போ நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா நடந்து போறான். இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடந்து போறப்போ அந்த வில்லன் ஏதோ ஒன்று பண்றான். அது என்ன அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.